பாளையங்கோட்டை கிறிஸ்துராஜா பள்ளி வணிக வளாகம் முன்பு நம்மாழ்வார் இயற்கை சந்தை சார்பாக ஒடிசா ரயில் விபத்தில் பலியானவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒடிசா ரயில் விபத்தில் பலியான 290 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நம்மாழ்வார் இயற்கை சந்தை தலைவர் அருட்தந்தை மைப்பா ஜெயசிராஜ் தலைமை தாங்கினார். சர்வசமய கூட்டமைப்பு செயலாளர் கணபதி சுப்பிரமணியன், நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருளாளர் ஜபசிங், நெல்லை இயற்கை விவசாயிகள் சங்கம் தலைவர் முரளிதரன், செயலாளர் சுப்பிரமணியன், சிவபிரகாசம் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி, இயற்கை விவசாயிகள் ரைசா, வெற்றி, திலகம் உட்பட 50 மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அவர்களுக்கு பேரின்ப வாழ்வை அளித்தருமாறு வேண்டுகிறோம். மேலும் அந்த விபத்திலே உடல் காயப்பட்டு மருத்துவமனைகளிலே துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களை நீதாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை தந்து பேணி வளர்க்க உண்மை அன்போடு வேண்டுகிறோம். இந்த விபத்திலே உயிர் பிரிந்த நபர்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாசத்தோடும் நேசத்தோடும் நினைத்து பார்க்கிறோம். அப்பாவை இழந்த, அம்மாவை இழந்த, உறவினர்களை இழந்த, மனைவி இழந்த, கணவனை இழந்த, பெற்றோர்களை இழந்த எல்லா பிள்ளைகளையும் ஒரு பாதையே ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தவும், மேலும் இந்த விபத்திலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக அமையவும், எல்லோரையும் காப்பாற்றி இந்த நாடும் மக்களும் செழித்து வாழவும் உங்களுடைய அருட்கரங்களால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகிறோம்.